Hi friends, welcome to Abhi's Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் காலிஃப்ளவர் பிரியாணி. இந்த பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம கீழ இருக்க red color subscribe button press பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell icon press பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் காலிஃப்ளவர் பிரியாணி பண்றதுக்கு காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷம் நல்ல சுடுதண்ணில மஞ்சள் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு மது பிரியாணி பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்றதுக்கு ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நெய் ரெண்டும் நல்லா காஞ்சதுமே ஒரு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு கால் பாகம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் கொஞ்சமா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி மல்லித்தலை ரெண்டும் சேர்த்துக்கலாம். நான் புதினா சேர்க்கல, புதினா வேணும் நினைக்கிறவங்க புதினாவும் சேர்த்துக்கலாம். இது இன்ஸ்டண்டா இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்றதால உங்களுக்கு அரோமா நல்லா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் நான், ரெண்டு பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த குக்கர் பத்தாதுன்னு ஃபீல் பண்ணுறதால வேற குக்கருக்கு மாற்றிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மது இன்ஸ்டன்ட் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் மது இன்ஸ்டன்ட் பேஸ்ட், 1/4 தேவையான அளவு உப்பு, தயிர் 1 டேபிள்ஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஆயில ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு எண்ணெய் நல்லா மிதந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. விருப்பப்பட்டவங்க இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் மசாலா கூட நல்லா கோட்டாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் தண்ணியை வடிச்சிட்டதால் கையில் ஒட்டாமல் இந்தளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. இப்போது இதை இந்த காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு சீரக சம்பா அரிசி எடுக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கலந்து விட வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்துருக்கோம், தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்லா கொதி வந்ததுமே ஒரு கால்வாசி லெமன் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருங்க. பாருங்க இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்க இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பிரியாணி ரெடி ஆயிச்சு இதல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இத அளவா கலந்து விட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் காலிஃப்ளவர் பிரியாணி ரொம்ப சூப்பரா 15 நிமிஷத்துல ஈஸியா ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க शेर पदरी नम चल सब्सक्राइब पड़े अब मरकाम कीले रेड कलर सब्सक्राइब बटन प्रेस पड़ो पे बेल आइकॉन प्रेस पड़ो थैंक्स फॉर वाचिंग।